இந்த மூணு வழக்கறிஞர்கள் வந்து எடப்பாடி தரப்பில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கோர்ட்டுக்கு போகிற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேர் நின்றுட்டு அது விஷயம் தெரியாமலே எதோ உடறிக்கிட்டு லாஸ்ட்டு அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண வேலை மீடியாவில் தடை நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ்க்கு தடை நீட்டிப்பு பெட்டிஷன் டிஸ்மிஸ்ஸு. பெட்டிஷன் டிஸ்மிஸ் உண்மை தான். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த ஆர்டரில் ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள், தோ த இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ்டு பை த கோர்ட் ஹஸ் நாட் பீன் ஸ்டேட் பை த டிவிஷன் பெஞ்சு. நாங்கள் அப்பீலுக்கு போன உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போனதும் அது ஸ்டே ஆகலை. கன்சிடரிங் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லெனர் கவுன்சில் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட் தட் ஈ வில் ஆர்கியூ த மேட்டர் இன் த நெக்ஸ்ட் இயரிங், நெக்ஸ்ட் இயரிங்கில் ஆர்கியூ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. த இன்டர்னியம் ஆர்டர் ஆல்ரெடி கிராண்டட் பை திஸ் கோர்ட் ஆன் 7/11/2013 இஸ் நாட் எக்ஸ்டேண்ட். இந்த இங்கே தான் வந்தார், இந்த தடை நீட்டிப்பு இல்லை. இது அந்த கோர்ட்டே தடையை நீடித்த கோர்ட்டே அந்த தேதியில் தடை நீடிப்பு இல்லை 30/11. அவங்க ஏதாவது மீறி போனாங்கன்னா சொல்லுங்கள் போங்கன்னு எதோ எழுதியிருக்காரு முன்னாடி. 30/11 கேஸ் வந்தப்போ கிளியராக தடை நீட்டிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் எப்படிங்க பெஞ்சு தடையை நீட்டிக்கும்? வாங்க, தடை எப்படி நீட்டிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு தடை எப்படி நீட்டிக்கும், தடையை நீட்டிக்கிறதுக்கு எப்படி முடியும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. தெரியாமல் கேட்குறேன். ஒன்றுக்கு இல்லாத ஒன்றை எப்படி ஒரு பெஞ்ச் எடுத்து சொல்லும்? சிங்கிள் பெஞ்சில் எக்ஸ்டெண்ட் பண்ணாத ஸ்டேவை, எக்ஸ்டெண்ட் பண்ணாத நீட்டிப்பை அமர்வில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அந்த எடப்பாடி தரப்பு பரப்புது, அதையே ஊடகங்கள் வந்து நம்பிக்கிட்டு போடுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோர்ட் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், கவுண்டர் போடல, பதில் மனு நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பெஞ்சில் அதை நாங்கள் பண்ண தவறிட்டோம், அதை தவறுனதால தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு அவர் அந்த நீதியரசர் அதில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஐயா திருப்பியும் அந்த கோர்ட்டிலேயே கேஸ் நிலுவையில் இருக்குது, லைவில் இருக்குது. ஆகவே அந்த கோர்ட்டில் கவுண்டரை ஃபைல் பண்ணுறதுக்கும் அந்த கோர்ட்லேயே கேஸ் நடத்துறதுக்கும் உத்தரவு போடணும், நீங்கள் முடிஞ்சால் இந்த ஆர்டரை ஸ்டே பண்ணணும் கேட்டோம். ஸ்டே பண்ணல, ஆனால் அந்த கோர்ட்டில் போய் ரெமெடி, அந்த கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிக்கோங்க, சிங்கிள் பெஞ்சில் போய் நீங்கள் மறுபடியும் அப்ரோச் பண்ணி உங்களுடைய மனுவை தாக்கல் செய்யலாம், உங்களது மனுவை டிஸ்மிஸ் நான் அங்கே போய் தாக்கல் பண்ணலாம், நீங்கள் அங்கே போய் ரெமெடி வாங்கிக்கலாம், என்ன இருக்கோ நீங்கள் கேட்டு பெறலாம், ஆகவே உத்தரவிடுகிறோம்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். உடனே டிஸ்மிஸ், ஹாய் ஓபிஎஸ்க்கு எதிராக டிஸ்மிஸ், பெட்டிஷன் க்ளோஸ், அது க்ளோஸு, இது க்ளோஸு. அதில் ஒரு வழக்கறிஞர் ரொம்ப வேதனைங்கலாம் பழகினவங்க கூட, அவர் என்ன இந்த கட்சியே ஒழிச்சிட்டாரு ஓபிஎஸ் அப்படின்னு. எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்குல்லா, இன்னமும் இந்த கட்சி இருக்கிற மாதிரியும் இது இனிமேல் ஒழிக்க போகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி தலைமையில் கட்சியை ஒழிச்சிட்டிங்க, அதை மீட்டெடுக்கிறேன்னு தான் ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கோம். அண்ணனுடைய தலைமையில் ஊர் ஊராக போய் செயலர்கள் கூட்டமும் பூத் கமிட்டியும் போட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒழிச்சது நீங்கப்பா, நாங்கள் இல்லை. ஒழிச்சி தரமட்டம் பண்ணிட்டீங்க, எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை. கூட்டணி கூட ஒரு ஆள் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட, அவரே அவர் குடும்பத்தில் இருக்கவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா தான், வேறு யாரோடையும் கூட்டணி வச்சுக்க முடியாது. அந்த நிலைமையில் நிற்கிறார் தனி மரமாக. நான் இப்போ டிவியில் கூட டெபேட்டில் கேட்டேன், என்னைய அஜெண்டா சொல்லியான்னு. அஜெண்டா என்ன உனக்கு, யார் பிரதம மந்திரின்னு சொல்ல சொல்லுங்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி வந்த எல்லா தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்து போனது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு முழுதும் தொடர்ந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து நிலைப்பாட்டை மாற்றி நானா மோடியா அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்பி நாம் பிரதம மந்திரி ஆகிறேன்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு தடவையும் யார் பிரதம மந்திரி என்பதற்குத்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அது அம்மாவை சேலஞ்ச் பண்ணி நின்றுச்சு இல்லை சிங்கம். இந்த பாடி என்ன பாடி, எடப்பாடி சொல்லிட்டோம், எடப்பாடி பாடியா மோடியான்னு சொல்லிட்டோம், தில்லு இருக்கா சொல்லி பாருங்க, சொல்லு. நான் தான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னு இந்த முட்டா பசங்க மூணு பேர் கூட சொல்கிறான்ல, எங்கள் அறிவாய்ந்த அண்ணன் பொன்னையன்,
ரெண்டு எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சவர், சர்வதேச வல்லமை படைத்தவர், பிரதமந்திரி ஆகணவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீ கொஞ்சம் சொல்ல, நானா மோடியா பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். பழனிசாமி பார்க்குறேன் நான், நீ வெளியில் காட்டி சிரிக்கிற பல் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது.